அறம் ஐஏஎஸ் அகாடமியின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, பெர்முட்டேஷன் அண்ட் காம்பினேஷன், எஸ் அரேஞ்ச்மெண்ட் அண்ட் செலெக்ஷன். என்ன சார், நம்மளுடைய டெஃபனேஷன்லேயே கொடுத்துருக்குறாங்க, பெர்முட்டேஷன் அப்படின்னா ஆக்ட் ஆஃப் அரேஞ்சிங். ஒரு ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா அது ஒரு ஆர்டராக அரேஞ்ச் பண்ணுறதை நம்ம பெர்முட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது உதாரணத்துக்கு நம்மளுடைய வீட்லேயே அல்லது நம்ம ஒரு கிளாஸில் படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த ரேங்கிங் ஆர்டரை நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம் இல்லைங்களா. ஒரு 10 நண்பர்கள் இருக்கிறாங்க, ரைட்டா? அந்த 10 நண்பர்களில் 3rd பொசிஷனும் 5th பொசிஷனும் எத்தனை பேர் வர முடியும், அது என்னென்ன பாசிபிலிட்டிஸில் வர முடியும், 3rd பொசிஷனையும் 5th பொசிஷனையும் என்னென்ன பாசிபிலிட்டிஸில் எடுக்க முடியும் அப்படின்னு கேட்கும்போது அந்த ரேங்கிங் அந்த ஆர்டருக்கு நம்ம பாசிபிள் வேஸ் கண்டுபிடிக்கிறோம். பெர்முட்டேஷன்னாலும் சரி காம்பினேஷன்னாலும் சரி அதனுடைய அல்டிமேட் கோல் பாசிபிள் வேஸ் கண்டுபிடிக்கிறது தான். எத்தனை வழிகளில் நம்மளுடைய நோக்கை அடைய முடியும் அப்படிங்கிற பாசிபிள் வேஸை கண்டுபிடிக்கிறது தான் பெர்முட்டேஷன் அண்ட் காம்பினேஷன் சொல்லுவோம். அதில் பெர்முட்டேஷனை அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம், ஆர்டர் வைஸ், ரைட்டா? நான் 3rd பொசிஷனுக்கும் 5th பொசிஷனுக்குமான அரேஞ்ச்மெண்ட்டை கொடுக்கணும். அதில் எத்தனை பாசிபிள் வேஸ் அரேஞ்ச் என்னால் பண்ண முடியுமோ அதைத்தான் நம்ம பெர்முட்டேஷன் அப்படிம்போம், ரைட்டா? இப்போது அதனுடைய ஃபார்முலா, பெர்முட்டேஷனுடைய ஃபார்முலா, NPR இஸ் ஈக்குவல் டு என் ஃபேக்டோரியல் டிவைடட் பை என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். சார் இதில் என்னன்னா என்ன, ஆர்னா என்ன சார்? என் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் யூனோ பாசிபிள் இன்கம்ஸ் இல்லையா. இப்போ 10 பேர் இருக்கான், ரைட்டா? இந்த 10 பேர் தான் என்னுடைய என். இந்த 10 பேரில் எனக்கு 2 பொசிஷன் தான் தேவை இல்லையா, அதுதான் என்னுடைய ஆர், ரைட்டா? அப்போ எனக்கு இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர்ஸ் 10, அதில் எனக்கு தேவையான 2 அரேஞ்ச்மெண்ட் அது 2. அப்போ அதைத்தான் NPR அப்படின்னு சொல்லுவோம். சரி, ஃபேக்டோரியல், ஃபேக்டோரியல்னா என்னங்க? எடுக்கலாம் ஃபேக்டோரியல், எப்படி எடுக்கலாம்? இப்போ ஒரு 5 ஃபேக்டோரியல் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 5 × 4 × 3 × 2 × 1 இதை தான் 5 ஃபேக்டோரியல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ரைட்டா? இப்போ நம்ம அர்ஜென்ட்டாக போகும்போது இந்த 1 கூட நம்ம கன்சிடர் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம போடக்கூடியதை யாரும் பார்க்க போகிறதில்ல. இப்போ 5 × 4 × 3 × 2, 5 × 4 = 20, 23 = 60, 62 = 120, 120, ரைட்டா? இதைத்தான் 5 ஃபேக்டோரியல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் பெர்முட்டேஷன் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். காம்பினேஷன், காம்பினேஷன் இஸ் எ வே ஆஃப் செலெக்ஷன். அதே தான் பாசிபிள் வேஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், பட் அது எதுக்கு அப்படின்னா செலெக்ஷனுக்கு, ரைட்டா? நம்ம ஒரு 20 பேர் இருக்கான், அந்த 20 பேர்த்தில் நான் எந்த ஆர்டரில் செலக்ட் பண்ண போகிறேங்கிறது முக்கியம் இல்லை, நான் செலக்ட் பண்ண போகிறேன் அவ்வளோதான் முக்கியம். அந்த 20 பேர்த்தில் நான் ஒரு 5 பேர், இப்போ நம்ம ஸ்கூல் கிரிக்கெட் டீமுக்கு போக போகிறோம், ரைட்டா? நம்ம தெரியும் மேக்ஸ் பீரியட்லாம் ஸ்கூல் கிரிக்கெட் டீமுக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னா கிளாஸில் 40 பேர் இருந்தான் அப்படின்னா டீமில் 41 பேர் இருப்பான், எங்கேருந்து இன்னொருத்தன் வந்திருப்பானே தெரியாது, வேறு கிளாஸ்லேருந்து கூட வந்திருப்பான். ஸோ அந்த மாதிரி நிறைய நண்பர்கள் அங்கே போய் குவிஞ்சிருவாங்க. அப்போ அதிலிருந்து 11 பேர்த்து தான் அந்த அந்த என்ன சொல்ற பிளேயிங் 11 செலக்ட் பண்ண போகிறாங்க இல்லையா, அந்த ஸ்குவாடில் 11 பேர்த்து தான் செலக்ட் பண்ண போகிறாங்க. அப்போ அந்த 40ல் 11 நம்ம செலக்ட் பண்ண போகிறோம் இல்லைங்களா, அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், NCR, காம்பினேஷன் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அங்கே என்ன பார்த்தோமோ அதே போல தான், டோட்டலாக அந்த 40 பேர்த்த என் ஃபேக்டோரியல் அப்படிம்போம், ரைட்டா? அதில் நமக்கு எத்தனை பேர் தேவையோ அதை ஆர் ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா? அப்போ காம்பினேஷன் அப்படின்னா செலெக்ஷன், NCR அதுதான் ப்ராக்கெட்டில் CN, R அப்படின்னு கொடுத்துருக்குறோம். என் ஃபேக்டோரியல் டிவைடட் பை ஆர் ஃபேக்டோரியல் இன்டு என் மைனஸ் ஆர் தி ஹோல் ஃபேக்டோரியல், இதுதான் இதனுடைய ஃபார்முலா. இதை பெர்முட்டேஷன் அண்ட் காம்பினேஷன்ஸ் ரிலேட்டடான சம்ஸை நம்ம இந்த வீக் ஃபுல்லாக குவிஸ் அண்டு அதர் மெத்தட்ஸில் நம்ம பார்ப்போம் கிளிப்பிங்ஸில். ஸோ இந்த பெர்முட்டேஷன் அண்ட் காம்பினேஷனுடைய டெஃபனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அறம் ஐஏஎஸ் அகாடமி. தேங்க்யூ ஸோ மச்.